ஏமா அக்கா எல்லாம் போக வேணாமா, அக்கா இங்கே இருக்கட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். டேய் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தவங்கடா, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பசுக்கு பசுங்கன்னு கோவப்பட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சுட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு குழந்தைன்னு ஆயிப்போச்சு, சும்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா. அம்மா நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், அந்த கிழவி எல்லாத்துக்கிட்டே அப்படிதான் வாய் விட்டு இருக்கு. அன்னைக்கு நானும் மகாவும் போகும்போது கூட எங்களே ஒரே இது இலக்காரமா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியாப்பட்ட வீட்டுல போய் அக்கா ஆக்கி கொட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அக்கா இங்க இருக்கட்டும் அவ்வளவுதான். என்னடா நீயும் இப்ப கட்டிக்கிட்ட, நம்ம வீட்லயும் கூட குறைச்சல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதுக்குன்னு மகா அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டா நல்லாவா இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கடா, நீ முதல்ல புரிஞ்சு நடந்துக்கமா, அக்கா போய் அங்க அடிமையா இருக்க சொல்றியா? பாருங்க, அதுவும் இல்லாம குழந்தை வேற இருக்கு, அவளுக்கும் வாய் பேச முடியல, அதெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சமாவது யோசிங்க. அவர் என்ன அவங்க அப்படி நடந்துகிட்டாலும் இவங்க அன்பா தானே இருக்கறாங்க ரெண்டு பேரும். நீங்க சொல்றதுனால இந்த ஒரு தடவை நான் பாப்பேன், இதுக்கு அப்புறமா அந்த கிழமை அந்த மாதிரி பண்ணுச்சுனா எங்க அக்காவை நான் அனுப்பவே மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மகா. அது அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க நீங்க கம்மில வாங்க. கிழவி நினைச்சுக்கிச்சு போல இருக்கு, காசு பணம் இல்லாதவங்க என்ன பண்ணாலும் அமைதியா இருப்பாங்கன்னு. என் அக்காவுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிச்சா, நான் இருக்கேன் கூட பிறந்த பிறப்பு. சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஏமா இருந்து பிள்ளைக்கு உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் போலாம்ல? இல்லம்மா அவரு கிளம்ப சொல்றாரு. மாப்ள பேத்திக்கும் இப்ப உடம்பு முடியாம இருக்குது, இருந்து பாத்துட்டு வரட்டும். இல்லத்த அங்க அம்மாவும் சாப்பிட வைக்கிறதுக்கு முடியாது, நான் கூட இங்க வந்து சாப்பிட்டுக்குவேன், ஆனா அந்த அம்மா வீட்டை விட்டு எங்கிட்டும் வராது, அதுக்கும் பாக்கணும் இல்லத்த. ஏமாமா அவங்கள பத்தியே யோசிக்கிறீங்களே, எங்க அக்காவையும் என் மருமகனையும் பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிக்கிறீங்களா? ஐயோ வாய் அடக்கடா, ஏன் அப்படி அடங்காம பேசிக்கிட்டு இருக்கானே? சந்தோஷ் இப்பதான் நான் கூட்டிட்டு போறேன்ல, அதெல்லாம் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னாவது நான் பாத்துக்குவேன் சரியா? மாமா நீங்க இருக்கும் போதெல்லாம் உங்க அம்மா நல்லவங்க மாதிரி தான் பேசுறாங்க, நீங்க இல்லாத போதுதான் அவங்க எல்லா வேலையும் பாக்குறாங்க. அதனால இதுக்கு அப்புறமேட்டுக்கு எங்க அக்கா அழுதுகிட்டோ இல்ல என் மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி இங்க வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் அங்க அனுப்பவே மாட்டோம், அவ்வளவுதான், இதுதான் கடைசி. மாப்பிள நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவன் அக்கா மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டான். மாமா எங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு கிடக்குறாங்க, அதெல்லாம் இல்ல மாமா, நான் உண்மையானதான் சொல்றேன், என் அக்காவுக்கும் என் மருமகளுக்கும் ஏதாவது ஒண்ணு நான் நிச்சயமா அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நானே கையோட இங்க கூட்டிட்டு வந்துருவேன், எங்க அக்கா வாழ வெட்டியே இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு கடைசி கால வரைக்கும் நான் கஞ்சி ஊட்டுவேன். சந்தோஷ் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா பாத்துக்குவேன், அடுத்த தடவைல இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, நடக்காம இருந்தா நல்லது, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சரி விடு சந்தோஷ், போயிட்டு வரோம். அம்மா போயிட்டு வரேன், மகா போயிட்டு வரேன். சரிமா. சரிங்க, நீ பாப்பாவுக்கு மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. நாளைக்கு ஹாஸ்பிடல் வரணும்னு சொல்லிருக்காங்கல்லக்கா, என்ன இங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா வீட்டுக்கு? நான் கூட்டிட்டு போயிருக்கேன் சந்தோஷ், நீ எதுவும் நினைச்சுக்காத. சரிங்க மாப்பிள. சரிமா போலாம் வரோம். டேய் வா இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாம்னு இல்ல, பேசின வார்த்தையே மறுபடியும் அள்ள முடியாதுடா, கொஞ்சம் பொறுமையா போ சரியா? அவங்க பண்ண தப்புக்கு மாப்பிள என்ன பண்ணுவாரு? நீங்க இதையே சொல்லுங்கம்மா. ஏண்டா இப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் குழந்தை குட்டி பிறந்து அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வீட்டுல இப்படி நடந்த போதுதான் தெரியும் நாங்க எதுக்கு இப்படி பண்றோம்னு. ஆமா மாமியா குடும்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மருமகளுக்கு எல்லாம் வாய முடிக்கிட்டு அமைதியாவே இருக்கணும், என்னமா நீங்க பேசுறீங்க போங்கம்மா. ஏண்டா எந்த காலத்திலயா இருந்தாலும் பேசுற வாய் பேசிக்கிட்டு தான்டா இருக்கும், அந்த பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் பொறுத்து போறது. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாவே இருந்துடலாம், இதுங்க வளராம இருந்தாலே நல்லதுன்னு தோணுது, வளர்ந்து ஒருத்தங்க கையில புடிச்சு கொடுத்து அவன் நல்லா பாத்துக்கணும், அவன் குடும்பத்துல உள்ளவங்க நல்லா பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கலனா அதுங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு நினைச்சு நினைச்சே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். ரொம்ப சந்தோஷம்டா அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை உடனடியா கொடுப்பன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நேத்தே உங்க அத்தை கனவு கண்டு சொன்னாங்க இந்த மாதிரி பேர குழந்தை கனவு வந்துச்சு அப்படின்னு, அதே மாதிரி நீங்க சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா, நான் கூட நம்பவே இல்ல அவங்க சொன்னத. ஓ சரிங்க மாமா. வந்தவங்க எல்லாம் நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க காபி தண்ணி வைக்கிறேன். இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க, காபி தண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சம்பந்தி. ஐயோ எனக்கு கையும் உடல காலும் உடல, என் மருமகளுக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே நான் ஏதாவது செய்யறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கத்த. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது சம்பந்தியம்மா, இத்தனை நாள் வரைக்கும் எங்க மருமகளை இங்க விட்டுட்டோம், ஆனா இதுக்கப்புறம் என் மருமகளை இங்க விடலாம், விட முடியாது.
குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட மருமவன் எங்க வீட்டுலதான் இருக்கணும். சம்மந்தி, உங்க மருமவன் நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம் வரலாம். நாங்க என்னத்த சொல்ல முடியும்? அம்மா, படிப்பெல்லாம் இருக்கு. இருக்கட்டும்டா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொறுமையா படிச்சுக்கலாம், ஒன்னும் அவசரம் கிடையாது. இப்பெல்லாம் 60-70 வயசுல உள்ளவங்க கூட டிகிரி முடிக்கிறாங்க, அப்படி எதுவும் படிச்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு மருமவன், அதுவும் நம்ம வீட்டு மொத வாரிசை பத்தி எடுக்கும் போது இப்படி எல்லாம் தனியெல்லாம் விட முடியாது. இல்லத்த, எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதுவும் அம்மா தம்பிக்கு ஏதாவது செய்யணும். எம்மாடி, நீ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை நீ நம்ம வீட்டில இருந்து தாராளமா செய்யலாம். யாரும் அங்க உன்னை எதுவும் சொல்லவும் மாட்டோம், நீ அதை செய்யக்கூடாதுன்னு நாங்க தடுக்கவும் மாட்டோம். புகுந்த வீட்டுக்கு வந்தா பிறந்த வீட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு இல்லம்மா, எல்லாமே செய்யலாம். ஏன்னா பெத்தவங்க பையனை மட்டும் பெக்கல, கடைசி காலத்துல பாக்கணும்னு பிள்ளையும் தான் பெத்திருக்காங்க, அவங்களும் தான் பெத்தவங்களை பாக்கணும். அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு நாங்க என்னைக்கு உறுதுணையா இருப்போமா? சரிங்க மாமா, நீங்க செய்யணும் வைக்கணும் இல்ல இல்லைங்க சம்மந்தி, எங்க பிள்ளைய நீங்க நல்லா பாத்துக்கிட்ட அதுவே எங்களுக்கு போதும். எப்படியுங்க, எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. குடும்பத்துக்கு ஒரு வாரிசுன்றது, இவ்வளவு சீக்கிரம் வாரிசுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எப்படியோ ரொம்ப சந்தோஷங்க. எங்க மருமகள நாங்க இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போறோங்க. இன்னைக்கே வா. ஐயோ சம்மந்தி, எங்களுக்கும் ஆசை இருக்கு இல்லைங்களா, இத்தனை வருஷம் இங்கே தானே இருந்தா, கல்யாணம் முடிஞ்சு கூட அங்கே வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாள் கூட ஒழுங்காக தங்கலை. சரிங்க சம்மந்தி, 7 கழிச்சு பிள்ளைக்கு வளகாப்பு போட்டு வேணா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், இப்போ அங்கே இருக்கட்டும். என்னம்மா, அம்மா சொல்றது உனக்கு சம்மதம் தானே? அம்மா, காலேஜுக்கு லீவ் சொல்லணுமேம்மா. அக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சரி சரி, இதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். வந்தவங்களை நிக்க வச்சுக்கிட்டு ஒரு காப்பி தின வைக்கல, சாப்பாடு போட்டு கொடுக்கல, முதல்ல எல்லாரும் உட்காருங்க, நான் போய் எல்லாம் செய்யறேன். வாங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். மாறா, இங்க வாயா, கடைக்கு போயிட்டு வருவா. சரிம்மா, இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. சரிங்க. என்னங்க இது, ஒரு சாதாரண சின்ன விஷயம் தானே, இதுக்கு ஏன் எல்லாரும் இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க? சாதாரண சின்ன விஷயமா எம்மாடி? இதெல்லாம் நமக்கு உடனடியா கிடைச்சதுனால இதனோட அருமை என்னன்னு உனக்கு தெரியல. இதெல்லாம் கிடைக்காம எத்தனையோ பேர் இன்னமும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு. சரி விடு, நமக்கு உடனே கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கும் சீக்கிரமா கிடைக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். கண்டிப்பா வேண்டிக்கலாங்க. ஏற்கனவே இப்ப 1.5 ஆயிப்போச்சு, இன்னும் 5.5 தான் இருக்கு. அதனால நீ அதுக்கு ஏத்த மாதிரி டிக்கெட் போடு. அதெல்லாம் கவலையப்படாதீங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே டிக்கெட்ட போடுறேன், வந்து ஜம்முனு அசத்திடுறோம். அவங்க பண்ணினதை விட நம்ம சிறப்பா பண்ணணும்யா. ரெண்டு எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு? என்னடி என்ன வாந்தி பேதின்னு போனீங்க, இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு வாரீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஓஹோ, வாந்தி பேதின்னு போனவள ஆஸ்பத்திரியில உட்கார வச்சுட்டாங்களா? இருக்கும்ல இருக்கும்ல. அப்படின்னா போய் ஒரு 2 கறி எடுத்துட்டு வாங்க, வந்து அப்படியே கொஞ்சோண்டு பிரியாணியை பண்ணிட்டு 1 அப்படியே வறுத்து அப்படியே தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா அம்பட்டு ருசியா இருக்கும். அவ ஆஸ்பத்திரியில இருக்கிறத கொண்டாடி ஆகணும். போய் உடனே வாங்கிட்டு வாங்க, நானே சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறுறேன். எப்பா, அதான் உன் பொண்டாட்டிய சொல்றால, சீக்கிரம் குடு குடுன்னு போய் வாங்கிட்டு வாயா, அவளே சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறட்டும். உடனே போறமா. என்னங்க எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, அவ படுத்த படுக்கே இருக்கத போய் பார்த்து கொஞ்சம் பூரி படைஞ்சிட்டு வரேன். படுத்த படுக்கையா தான் இருக்கா, ஆனா ஆஸ்பத்திரியில இல்ல, வீட்ல. வீட்லயா? சரி, வீட்லயோ காட்டுலயோ எங்கிட்ட ஒண்ணு படுத்த படுக்கே கிடக்குறாள், அது போதும். ஒருத்தர் கெட்டு போனா உனக்கு அம்புட்டு ஆனந்தம். ஆமா, என் புள்ள வாழ்க்கைய கெடுத்தால அவ வாழ்க்கை போச்சுல, அத நினைச்சுட்டு சந்தோஷம். இம்புட்டு தூரம் சந்தோஷமா இருக்க, ஆனா இந்த விஷயத்த மட்டும் கேட்டேன்னு வச்சுக்க, இன்னும் சந்தோஷமாயிடுவ. என்னன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அவங்க வீட்டுல இவ்வளவு வேணான்ட்டீங்களா? சொல்லு வாங்கலே, இவ இருக்கிற பணமரத்துக்கு சொல்லுன்னு செய்வாங்க. சொன்னாங்கடி சொன்னாங்க, நான் கொள்ளு பாட்டி ஆயிட்டேன்னு, நீ பெரிய பாட்டி ஆயிட்டேன்னு. என்னத்த சொல்றீங்க? அவ அவங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கான்னு சொல்றேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஐயா, 2 வேணாயா, 3 சேர்த்து எடுத்துட்டு வா, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டே சந்தோஷமா இருக்கட்டும். சரிமா. இதுல இந்த ஆள் வேற. என்னடி, 3 போதும் தானே, உன் சந்தோஷத்தை கொண்டாட. ஏ கிளவி, அவர் எப்படி இன்னும் 1-2 கிளம்பிடுவாரு, அப்புறம் என் கையில தாண்டி கரைச்சு குடிக்கணும்.
நான் எதுக்கடி உன் கையில கஞ்சி குடிக்கணும்? ஆண்டவன் குடுத்திருக்கான் எனக்கு ரெண்டு கை, அதுல ஒரு கையில நான் குடிச்சுக்கறேன். திமுற புடிச்ச கிளவி, சே, முதல்லயும் பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டா, இப்ப உடனே குழந்தை, இவளுக்கு மட்டும் எப்படிதான் எல்லாம் அள்ளி அள்ளி குடுக்குதுன்னு தெரியல அந்த கடவுள். நல்ல மனசு உள்ளவங்களுக்கு கடவுள் அள்ளி தாண்டி கொடுப்பாரு, உன்ன மாதிரி காஞ்சி போனவளுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டாரு. யோ, பசி வேற வைத்த கிள்ளுது, இவ வேற இதுதான் ஜாக்கனு போய் ஆத்தா கறி வீட்டுல உட்காந்துக்கிட்டா, வீட்டுல இருக்கிற மனசு சாத்தால கொண்டா கூட இவளுக்கு எல்லாம் கவலை இல்ல, இவளை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு படாத பாடா கிடக்குது. ஐயோ, பசியில மயக்கமே வந்துடும் போல இருக்கே, ஒரு சோத்த பொங்கி வச்சுட்டு போயிருந்தாலாவது நம்மளாவது போட்டு திங்கலாம், அதுக்கும் வழி இல்லாம ஆக்கி விட்டாவ. பய போன, அவளை கூட்டிட்டு வந்தானா வேலை வெட்டி எதுவும் பாப்பா, இவனு அங்கேயே போய் உட்காந்து விட்டான் போல இருக்கு மாமியார் வீட பார்த்தோனையும். எதுக்கும் இந்த வீட்டுல பொறுப்பு இல்ல, நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதே இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. இவனு அங்க போய் உட்காந்துக்கிட்டா, அவன் எப்பயும் அங்க போய் உட்காந்துக்கிறா, இனி நானும் எங்க போய் உட்காருதுன்னு தெரியல. வாப்பா வா, அவதான் போய் உட்காந்துக்கிட்டானா, நீயும் அங்க போய் உட்காந்துக்கிட்டியா? யாரும் எங்கேயும் போய் உட்காரலமா. பாரு, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. போ, புள்ளைய வந்து கட்டில போடுவா. படுத்தங்க, படுத்தங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். தூக்கிட்டே இருந்தா எப்படி? அம்மாவுக்கு வேலை கிடைக்கல. இன்னைக்கு நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம், நான் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கடையில சாப்பாடு வாங்கிட்டு வரியா? கடையில என்ன கொஞ்சம் கொஞ்சம் காசா விக்கிறாங்க? ஒரு சாப்பாடு 100 ரூபா 120 ரூபான்னு சொல்றாங்க. மூணு பேர் சாப்பிட்டா எங்க போறது காசுக்கு? அதெல்லாம் வீட்டுல வாங்கி போட்டுக்கலாம், அவ சமைப்பா. ஏமா, கம்மனு இருங்கம்மா கொஞ்ச நேரம். ஓ, நல்லதுக்கு சொன்னேன், அது ஒரு தப்பா? அந்த கடையில போய் 300 ரூபா 350 ரூபா கொட்டுற காசுக்கு வீட்டுல சோத்த போங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு மளிகை சாமான் ஓட்டி போடலான்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? ஏமா, கம்மனு போங்கம்மா, போங்க. பொண்ணுக்கு அதனால அவளுக்கு இட்லியும் ஏதாவது சாம்பார் எதுவும் வாங்கிட்டு வாங்க. சரி, அப்ப நமக்கு இட்லியே வாங்கிட்டு வந்துறேன். ஆ சரிங்க. ரொம்ப வலிக்குதடி தங்கம். ஒண்ணும் இல்ல, அம்மா இருக்கேன். சரியா? அம்மா தட்டி கொடுக்குறேன், அப்படியே தூங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டு ஆடுவோம். வி ஆர் சுதாகர். நீங்க நீரோடி வாழணும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாய் தேஜஸ்ரீ.